மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே கலை வண்ணங்களில் இயேசுவின் எண்ணங்கள் என்கின்ற இந்த அருமையான ஓவிய தியான முறையிலே நாம் இறை வார்த்தையை தியானிக்கின்றோம். இன்று லூக்கா நற்செய்தி பிரிவு 6 இறை சுற்றுடர்கள் 39 முதல் 45 வரை நாம் தியானிக்கின்றோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து நாம் ஒருவர் ஒருவரோடு எவ்வாறு உரையாடுகின்றோம், அந்த உரையாடலினுடைய வெளிப்பாடு என்ன என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். சில நேரங்களிலே சில நபர்கள் தன்னிடம் இருக்கிற குறைகளை மறைத்து விட்டு பிறரிடம் இருக்கின்ற சிறிய குறைகளை பெரிதுபடுத்துவார்கள். எனவே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நல்ல கனி தருகிற கெட்ட மரம் இல்லை, கெட்ட கனி தருகிற நல்ல மரமும் இல்லை. மனிதர்கள் தங்களிடம் இருந்து வருகின்ற செயல்களினால் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்று கூறுகின்றார். எனவே நாம் பிறரிடத்தில் பார்க்கின்ற குணங்கள் நம்மிடம் இருந்து பிரதிபலிக்கின்ற ஒன்று என்பதை அவர் இலைமறைக்காயாக வெளிப்படுத்துகின்றார். எனவே நாம் பிறரிடத்தில் நன்மையை பார்க்க வேண்டும் என்றால் நம்மிடத்திலும் நன்மை இருக்க வேண்டும். எனவே நம்மிடத்தில் நன்மை இருக்கின்ற பொழுது நாம் பிறரிடத்திலும் நன்மையை பார்ப்போம் என்பதை வெளிப்படுத்துகின்றார். அதை இந்த அருமையான ஓவிய தியான முறையிலே நாம் பார்க்கலாம். இரண்டு மனிதர்கள் நிற்கிறார்கள். இரண்டு நபர்கள் சந்திக்கின்ற பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இரண்டு நபர்கள் சந்திக்கின்ற பொழுது அன்பு வெளிப்பட வேண்டும், ஒருவர் ஒருவரை பற்றிய புரிதல் வெளிப்பட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டுகின்றார். எனவே இதயங்கள் சந்திக்க வேண்டும், இதயங்கள் பேச வேண்டும், இதயங்கள் பார்க்கப்பட வேண்டும். அடுத்து நாம் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து இதைத்தான் விளக்குவதற்காக எப்படிப்பட்ட ஒரு அருமையான எடுத்துக்காட்டை அவர் நமக்கு சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். கனியை கொண்டு அறியப்படுகிறது என்கின்ற மாபெரும் அழகான ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு மரம் இருக்கிறது என்றால் அந்த மரத்தில் இனிய ஒரு கனி நமக்கு கிடைக்கிறது. இந்த மரத்தினுடைய கனி சுவைமிக்கதா நல்ல கனியா என்பது இந்த மரம் நல்ல மரமாக இருந்தால் நல்ல கனியை கொடுக்கும் என்பதை அவர் நமக்கு விளக்குகின்றார். எனவே இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய வாழ்விலும் நாம் கனி கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும். நல்லதை பிறரிடத்தில் பார்க்கவும் நல்லதை பிறருக்கு வெளிப்படுத்தவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல கனி பிறகு ஒரு நல்ல மரத்தை கொடுக்கும். எனவே நல்ல செயல்பாடுகள் உள்ள மனிதர்கள் பிற மனிதர்களையும் நல்ல செயல்பாடுகள் செய்ய தூண்டுவார்கள் என்பதை விளக்குகின்றது இந்த கனி. இனிய நேயர்களே,
இந்த மரம் நல்ல கனியை கொடுத்திருக்கிறது. மீண்டும் அந்த கனி நல்ல மரத்தை உருவாக்குகிறது. எனவே நாமும் நம்மிடத்தில் இருக்கின்ற நன்மைகளை பிறரிடத்தில் காண்போம். நம்மிடத்தில் இருக்கிற நல்லதை பிறருக்கு பகிர்ந்து கொள்வோம். இந்த உலகம் முழுவதையும் நாம் நல்ல கனிகளாக நிரப்புவோம். இந்த நாள் நல்ல கனி கொடுக்கிற நாளாக நமக்கு அமையட்டும்.